வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து தேங்காய் போட்ட கறி, வெங்காயமும் போட போகிறோம், தேங்காயும் போட போகிறோம், அப்புறம் வெண்டைக்காய் கறி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் பேன் வச்சுருக்கேன், ஒரு பக்கம் கடாய் வச்சுருக்கேன், ரெண்டுத்துலையும் என்ன விட்டுருக்கேன், ஆக்சுவலாக ரெண்டுமே காஞ்சிருது. நம்ம இந்த பக்கம் வந்து வெண்டைக்காயை தாளிச்சிட்டு அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு வருவோம். நம்ம கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெண்டைக்காயும் சேர்த்துறேன் நான். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பேனில் என்ன விட்டுறமோ அது நல்லாவே காஞ்சிருது இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயம் வந்து ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அதாவது நம்ம வந்து வேப்பம்பூ குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வறுத்து அரைச்சிக்கிற சாமான் என்னென்னு பார்த்துடலாம். கட்டி பெருங்காயம் போடுறேன் நான், சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம். இது கூடவே வந்து தனியா ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், காரத்துக்கு வரமிளகா ஒரு மூணு, மிளகும் வரமிளகாய் இருந்தால் காரத்துக்கு யூஸ் பண்ணுற போகிறோம். இது லைட்டாக வறுப்படட்டும். அப்புறம் கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் தேங்காயை நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுப்பட்டுருது. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்ததையும் அதிலேயே சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய், இதை ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து வேப்பம்பூ குழம்புக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு அடுப்புல வச்சிடலாம். வேப்பம்பூ குழம்புக்கு வறுத்ததெல்லாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் கரைச்சட்டிலையும் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம், அது இன்னும் காயில காயட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் வெந்தெடுத்து பாருங்க, காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காய பொடி, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். அது பாட்டுக்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுது. வேப்பம்பூ குழம்புக்கு கடுகு, கருவேப்பிலை, வேப்பம்பூ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். லைட்டாக வேப்பம்பூ வறுபடட்டும். வேப்பம்பூ வறுபட்டுருக்கு. இப்போ வந்து லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு, அரைச்ச விழுது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி விடுவோம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சோம். நம்ம தாளிக்கும் போதும் கூட சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கல, வதக்கும் போது சேர்த்துக்கலாம், அரைச்சிக்கும் போது சேர்த்தேன். நீங்கள் அரைக்கும் போதும் வதக்கும் போதும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வெண்டைக்காயும் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுது. நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து காரம் சேர்க்கும் போதே பெருங்காயம் தான் சேர்த்துட்டோம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். வேப்பம்பூ குழம்பு நல்லா கொதிச்சுடுது. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் பேனில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கத்திரிக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பில, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நாம். இந்த
இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுது இது கூடவே வந்து கத்திரிக்காயையும் சேர்த்துறலாம் நாம இல்ல கொஞ்சம் மஞ்சப்பொடி தேவையான உப்பு கத்திரிக்காய் வதங்கட்டும் மூடி வச்சிருவோம் வேகட்டும் அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம் அடுத்தது வந்து தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சாம்பார் தான் பண்ண போறோம் கடுகு சீரகம் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுத்து ரெண்டு தக்காளி இது கூடவே வந்து மஞ்சப்பொடி அப்புறம் உப்பு கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுத்து புளிப்புக்கு தக்காளி மட்டும் தான் சேர்க்க போறோம் நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு கரண்டி பாசி பருப்பை வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துடலாம் நாம தண்ணி விட்டுக்கலாம் இப்ப மேலாக வந்து கறிப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வரட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்கும் ஸோ அதை எடுத்துருவோம் நம்ம குழம்புக்கு வந்து பருப்பு வேக வைக்கும் போதே வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சிட்டோம் அதனால் இப்போ நம்ம பெருங்காயம் சேர்க்கலை பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஆக்சுவலாக கத்திரிக்காயில் தேங்காய் போட்ட கறியும் வெண்டைக்காய் காரக்கறி பண்ணலாம் நினச்சேன் வெண்டைக்காயில் தேங்காய் போட்டுட்டேன் ஸோ கத்திரிக்காயில் வந்து கறி பொடி போட்டுட்டு அதுவும் நான் வந்து தேங்காய் போட்ட கறியாக தான் பண்ண போகிறேன் அந்த பெருங்காயப்பொடி தேங்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆயிடுது ஸோ ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து மேலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தோசை இட்லி அப்புறம் சப்பாத்திக்கு கூடவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க வேப்பம்பூ குழம்பு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் தேங்காய் போட்ட கறி கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி பாசிப்பருப்பில் ஒரு சாம்பார் வெறும் தக்காளியோட புளிப்பில் மட்டும் பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேப்பம்பூ குழம்பு ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து வேப்பம்பூ எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சஞ்சீவன் ஆயில் பண்ணுறாங்க இல்லையா சபிதா அவங்கக்கிட்ட வந்து வேப்பம்பூவும் இருக்குது அவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்